வணக்கம் நாங்கள் இன்று பார்க்க இருக்கின்ற சமய பெரியார் அமர்நீதி நாயனார் அமர்நீதி நாயனாருடைய வாழ்க்கை வரலாற்றை நாங்கள் பார்க்கின்ற போது சோழ நாட்டிலே பழையாறு என்கின்ற ஒரு கிராமத்திலே வசித்தவராகத்தான் அமர்நீதி நாயனார் காணப்படுகின்றார் இவருடைய வாழ்க்கையை நாங்கள் பார்க்கின்ற போது மற்றவர்கள் பார்த்து வியக்கத்தக்க கூடிய வகையில் அவ்வளவிற்கு சிவனடியார்கள் மீது அன்பும் பக்தியும் கொண்ட அமர்நீதி நாயனார் இருந்தார் இவர் சைவ தலங்களுக்கு சென்று அங்குள்ள சைவ அடியார்களுக்கு உதவி வழங்குவது மாத்திரமல்லாமல் மிகவும் இறை பக்தி கொண்ட காணப்பட்டார் பல்வேறு தலங்களுக்கு சென்று தரிசிப்பது உணவு உடை போன்றவற்றை மக்களுக்கு சிவனடியார்களுக்கு வழங்குவது இவருடைய ஒரு நோக்கமாக இவருடைய ஒரு இலக்காக இருந்தது என்றுதான் கூற வேண்டும் இவ்வாறாக தன்னால் முடித்த உதவியை இவர் அனைவருக்குமே செய்து வந்தார் அதிக பணம் இவரிடம் இருந்தவனால் எதையுமே சிந்திக்காது சைவ பக்தர்களுக்கு அவர்கள் விரும்புகின்ற அடிப்படையில் பல உதவிகளை செய்தார் தன்னுடைய இந்த உதவியானது எல்லா மக்களையும் போய் சேர வேண்டும் என்ற ஒரு எண்ணப்பாங்கலன் நல்லூர் என்கின்ற ஒரு இடத்திற்கு சென்று அங்கு ஒரு அதாவது உணவு வழங்குவதற்கான ஒரு மடத்தை கட்டினார் அந்த மடத்திலே சிவனடியார்கள் வந்து இலவசமாக உணவு உண்டு விட்டு செல்வது மாத்திரமல்லாமல் அங்கு அவர்களுக்கு தண்ணீர் வசதிகள் அவர்கள் தங்களுடைய தாகங்களை போக்கிக் கொள்ளக்கூடிய வகையிலும் அங்கு பல வசதிகள் ஏற்பாடு செய்யப்பட்டிருந்தன அது மாத்திரமல்லாமல் சிவனடியார்களுக்கு ஆடைகளை வழங்குதலும் எங்களுடைய அமர் நீதி நாயனார் செய்து வந்தார் இவறாக இவருடைய சைவ பணி தொடர்ந்து கொண்டு சென்றது இவருடைய சைவ பணியை பார்த்து வியந்த சிவபெருமான் தன்னுடைய பக்தன் எப்பொழுதும் என் நிலையிலும் மற்றவர்களுக்கு தானம் செய்வதை நிறுத்த மாட்டான் என்பதை மக்களுக்கு வலியுறுத்த வேண்டும் என நினைத்தார் அதனால் மாறுவிடம் பூண்டு ஒரு சிவனடியார் போல நீதி நாயனாரிடம் சென்றார் மிகவும் பார்ப்பதற்கு எளிதான ஒரு கோலத்துடன் பார்ப்பதற்கு சிவனடியார் போல திருநூறு அணிந்து அது மாத்திரமல்லாமல் சிவனடியார்கள் போலவே தங்களுடைய குடுமையெல்லாம் குடுமையை முடிந்து மிகவும் அற்புதமாக அந்த இடத்திற்கு சென்றார் அவரை பார்த்ததுமே நீதி நாயினாருக்கு மிகவுமே சந்தோஷமாக இருந்தது சொன்னால் ஒரு சிவனடியார் தன்னை தேடி உணவருந்துவதற்காக வந்திருக்கிறார் என்ற ஒரு எண்ணப்பாங்கடன் வ அன்பாக அழைத்து அவருக்கு உணவு வழங்குவதற்கு இவர் முயற்சி செய்தார் அப்பொழுது சிவபெருமான் சிவனடியாராக வந்திருந்த அந்த சிவபெருமான் அமர்நீதி நாயனாரிடம் கூறினார் நான் இரண்டு ஆடைகளை கொண்டு வந்திருக்கின்றேன் நான் நீராடிவிட்டு வந்ததன் பிற்பாடு உணவு உண்ணுகின்றேன் அந்த இரண்டு ஆடைகளில் ஒரு ஆடையை உங்களுடைய வீட்டிலே அதாவது இந்த இடத்திலே வைத்துவிட்டு செல்லுகின்றேன் நீங்கள் கவனமாக பார்த்து கொள்ளுங்கள் நான் சென்று நீராடிவிட்டு வந்து உணவருந்துகின்றேன் என்று சொல்லி சொல்லுவார் உடனே இவரும் அதை ஏற்றுக்கொள்வார் என்று சொன்னால் ஒரு சிவனடியார் கூறுபவற்றை இவர் மிகவும் வேதவாக்காக கருதுவராக அமர்நீதி நாயனார் இருந்தார் திரும்ப திரும்ப அந்த சிவனடியார் கூறினார் கவனமாக அந்த ஆடையை வைக்க வேண்டும் இது எனக்கு மிகவுமே முக்கியமான ஒரு ஆடை இந்த ஆடையை நீங்கள் கவனமாக வைத்துவிட வேண்டும் என்று சொல்லி சொல்லுவார் உடனே அமர்நீதி நாயனாரும் சரி என்று சொல்லி சொல்லுவார் அந்த குறித்த சிவபெருமான் சிவனடியார் வீடம் பூண்டு வந்த சிவபெருமானம் நீராடுவதற்கு சென்று விடுவார் நீராடுவதற்கு சென்று பல மணி நேரங்களாக அந்த சிவபெருமான் திரும்ப வரவில்லை உடனே அமர்நீதி நாயனாரும் பார்த்த வண்ணமே இருப்பார் அதிக நேரம் இருந்தாலுமே அந்த சிவனடியார் தன்னிடம் ஒரு ஆடையை பாதுகாப்பாக வைக்க சொல்லி சொன்னார் என்று சொல்லி தன்னுடைய உடைகளுடன் சேர்த்து கூட வைக்காமல் அதனை தனியாக கவனமாக பார்த்து கொண்டார் சிவருமான் தன்னுடைய மாயாளத்தல் அதாவது வந்து சிவபெருமான் அப்பாராயணும் தன்னுடைய அந்த அந்த தானம் செய்கின்ற மனப்பாங்கை மற்றவர்களிடம் வெளிப்படுத்த வேண்டும் என்கின்ற எண்ணப்பாங்குடன் தன்னுடைய சக்தியினால் அந்த ஆடையை மறைத்து விடுவார் ஆடையை மறைத்து விட்டு அஹ் ஒரு குறித்த நேரத்துக்கு பின்னராக இந்த அமர்நீதி நாயனருடைய இடத்தை நோக்கி வருகிறார் வருகின்ற நேரத்தில் மிகவுமே மழையாக இருக்கும் மழையில் நனைந்த வண்ணமே சிவபெருமான் நீதி நாயனாருடைய வீட்டை வந்தடைவார் வீட்டை வந்து உடனே சொல்லுவார் அமர்நீதி நாயனார் வரவேற்கின்ற போது மிகவும் நல்லதாகிவிட்டது நான் மழையில் நனைந்து விட்டேன் இரண்டு ஆடைகளையும் கொண்டு சென்றிருந்தால் நான் இரண்டு ஆடைகளுடனும் நனைந்துதான் வந்திருப்பேன் ஆகவே எனக்கு மாற்றுவதற்கு ஆடை இருந்திருக்காது நான் ஒரு ஆடையை உங்களிடம் தந்துவிட்டு செல்வது மிகவும் சந்தோஷமாக இருக்கின்றது என்று சொன்னால் அந்த ஆடை தோய்த்து உலர்ந்த ஆடையாக இருப்பதனால் நான் அதை அணியக்கூடியவாறு இருக்கும் ஆகவே நீங்கள் அந்த ஆடை எடுத்துக்கொண்டு கொண்டு வாருங்கள் நான் ஆடையை மாற்றிவிட்டு உணவு என்கின்ற என்று சொல்லி சொல்லுவார் உடனே நீதி நாயனாரும் சரி என்று சொல்லிவிட்டு மிகவும் சந்தோஷத்துடன் வீட்டிற்குள் சென்று தான் வைத்த இடத்தில் அந்த உடையை பார்ப்பார் உடையை காணவில்லை தான் எல்லா இடமுமே சென்று பார்ப்பார் தான் வைக்காத இடங்களை எல்லாமே தேடுவார் தன்னுடைய மனைவி பிள்ளைகளிடம் கேட்பார் அவருமே அந்த ஆடையை பார்க்கவில்லை என்று சொல்லுவார் உடனே அஹ் என்ன செய்வது என்று தெரியாமல் திகைத்து மிகவுமே சிந்தித்த வண்ணமாக அந்த சிவனடியாரிடம் வந்து சொல்லுவார் உங்களுடைய ஆடையை நான் கவனமாகத்தான் வைத்தேன் நான் அந்த இடத்தில் அதை காணவில்லை நான் அதற்கு பதிலாக வேறு ஆடை தருகின்றேன் என்று சொல்லி சொல்லுவான் உடனே சிவனடியாருக்கு மிகுந்த கோபம் வந்துவிடும் கோபத்தின் மிகுதியினால் அவர் என்ன செய்வார் என்று சொன்னால் நான் உன்னிடம் கவனமாக ஒரு ஆடையை வைப்பதற்காக தந்தேன் நீ அந்த ஆடையை கவனமாக வைத்திருக்கவில்லை ஆனால் மற்ற அடியார்களுக்கெல்லாம் நான் உணவு தருகின்றேன் உடை தருகின்றேன் என்று சொல்லி எல்லாவற்றையுமே வாரி வளைய வழங்கிக் கொண்டிருக்கிறாய் உனக்கு ஒரு பாதுகாப்பாக அந்த உடையை கூட வைத்திருக்க முடியவில்லையா என்று சொல்லி அந்த சிவனடியார் மிகுந்த கோபத்துடன் கூறுவார் அப்பொழுது அமர்நீதி நாயினார் உங்களுடைய ஆடைக்கு பதிலாக நீங்கள் என்ன ஆடை கேட்டாலும் பிரகாரம் தருகின்றேன் எல்லாவற்றையும் தருகின்றேன் நீங்கள் என்னிடம் வந்து உங்களுக்கு என்ன வேண்டும் என்று சொல்லி கேட்டு விடுங்கள் என்று சொல்லி சொல்லுவார் சிவபெருமானும் என்ன சொல்லுவார் என்று சொன்னால் என்னுடைய ஆடைக்கு சமனாக நீ என்ன தந்தாலும் சரி என்று சொல்லி சொல்லுவார் உடனே அமர்நிதி நாயனாருக்கு மிகுந்த சந்தோஷம் வந்துவிடும் என்னென்ன சொன்னால் என்னிடம் செல்வங்கள் இருக்கின்றது எல்லாமே இருக்கின்றது நான் ஒரு ஆடைக்கு பதிலாக இன்னொரு ஆடியை குடித்து கொடுத்து விட முடியும் நான் சிவனடியார் இன்னும் அதிகமாக ஏதாவது சிந்தித்து விடுவாரோ என்று சொல்லி பயந்து கொண்டிருந்தேன் உங்களுடைய ஆடைக்கு பதிலாக நான் இன்னொரு ஆடியை தந்து விடுகின்றேன் என்று சொல்லி சொல்லுவார் உடனே அந்த சிவன் சிவபெருமான் என்ன செய்வார் என்று சொன்னால் தான் மற்ற ஆடை இரண்டு ஆடைகளை கொண்டு வந்து அதில் ஒரு ஆடை இருக்கின்றது ஒரு ஆடை தொலைந்து விட்டது நான் வைத்திருக்கின்ற ஒரு ஆடையை தருகின்றேன் அதற்கு சமனாக நீங்கள் என்னவென்றாலும் தாருங்கள் என்று சொல்லி சொல்லுவார் உடனே அமர்நிதி நாயனாரும் தராசை எடுத்து கொண்டு வந்து ஒரு தராசின் ஒரு பக்கத்திலே அந்த சிவனடியாருடைய ஆடையை வைப்பார் வைத்துவிட்டு அடுத்த பக்கத்திலே இன்னொரு ஆடையை வைப்பார் வைக்கின்ற போது அந்த தராசு சமனாகவில்லை ஆனால் இரண்டும் ஒரே ஆடைகள் போல்தான் இருக்கு உடனே இவர் சரி பரவாயில்லை என்னிடம்தான் அதிகளமான படங்கள் என்று சொல்லி பல ஆடைகளை வைப்பார் எந்த ஆடை வைத்தும் அந்த தராசு சமனாகவில்லை மக்களும் அந்த இடத்தில் கூடிவிடுவார்கள் மக்களுக்கு ஒரே ஆச்சரியமாக இருக்கும் இவர் பல பணங்களை வைப்பார் செல்வத்தில் பல பொருட்களை வைப்பார் எந்த ஒரு பொருளுக்குமே அந்த தராசு நகராமல் அவ்வாறாகவே இருந்தது உடனே அமர்நீதி நாயனாருக்கு என்ன செய்வதென்றும் தெரியவில்லை என்றால் இருக்கின்ற பணம் சொத்து எல்லாவற்றையுமே அவர் அந்த தராசில் வைத்துவிட்டார் சிவனடியாரை பார்த்து கேட்பார் நான் எல்லாவற்றையும் இந்த தராசில் வைத்துவிட்டேன் என்னிடம் வைப்பதற்கு இனி எதுவுமே இல்லை நான் என்னுடைய பிள்ளைகள் மனைவிதான் இருக்கின்றோம் இதையும் தாண்டி எனக்கு தருவதற்கு எதுவுமே இல்லை என்று சொல்லி சொல்லுவார் சிவனடியாரோ நீங்கள் இருப்பது எல்லாவற்றையும் தந்துவிட்டாலும் எனக்கு இந்த தராசில் இருக்கின்ற ஆடைக்கு நிகரான பொருளை தருவதாக நீங்கள் வாக்குறுதி அளித்திருக்கிறீர்கள் அதனை செய்து முடித்தால் மாத்திரம்தான் நான் இந்த இடத்தை விட்டு செல்வேன் என்று சொல்லி சொல்லுவார் உடனே அமர்நீதி நாயனாருக்கு வேறு வழி தெரியவில்லை பிள்ளைகள் தான் இருவரும் அதாவது தங்களுடைய குடும்பமாவை சென்று அந்த தராசில் நிற்போம் அப்பொழுதாவது இந்த தராசு சமனாகின்றதா எங்களிடம் இருக்கின்ற எல்லாவற்றையும் கொடுத்து விட்டோம் இனி ஒரு வழி இல்லை என்று சொல்லி சொல்லுவார் அவரும் சிவனடியாரும் சொல்லுவார் எனக்கு அது தெரியவில்லை நீங்கள் சமனாக என்னுடைய ஆடைக்கு சமனாக இது தந்தாலும் சரி என்று இவர்களும் சென்ற அந்த தராசில் அமர்ந்து விடுவார்கள் அமர்ந்து கொள்ளுகின்ற போது அந்த தராசு படிப்படியாக உயர்ந்து சமனாக இருக்கும் பார்த்து கொண்டிருக்கின்ற மக்களுக்கு ஒரே வியப்பாக இருக்கும் இவ்வளவு பொன் பொருள் எல்லாவற்றையும் கொடுத்து அந்த தராசு இவர்கள் சென்று அதில் அமர்ந்தவுடன் அது சமனாகிவிட்டது என்று சொல்லி வியப்பாக இருக்கும் உடனே இந்த சிவனடியாரும் சொல்வார் என்னுடைய ஆடைக்கு நிகராக நீங்கள் எல்லா பொருட்களையும் தந்துவிட்டீர்கள் நீங்கள் எல்லோரும் வந்து எல்லாமே வந்து எனக்குத்தான் சொந்தமானது என்று சொல்லி சொல்லுவார் அப்பொழுது இவர்களும் சரி உங்களுடைய ஆடைக்கு நிகராக நான் பொருட்களை தந்துவிட்டேனே அதுவே சந்தோஷம் என்று சொல்லி அஹ் அமர்நீதி நாயனாரும் கூறுவார் கூறியதன் பிற்பாடுதான் சிவபெருமான் தன்னுடைய பக்தனுக்கு தன்னுடைய பக்தன் எவ்வளவு தானம் கொடுக்கின்ற இயல்போடு இருக்கின்றான் எவ்வளவு சிவனடியார்களை வளர்க்கின்ற சிவனடியார்களுடைய வார்த்தைகளை போற்றி மதிக்கின்ற தன்மையோடு இருக்கின்றான் என்பதை மக்களுக்கு காட்ட விரும்பி அந்த இடத்திலேயே மறைந்து அவர் இடவ வாகனத்திலே காட்சியளித்தார் அதனை பார்த்து வியந்த மக்கள் அனைவருமே அந்த இடத்திலேயே இறைவனை வழங்கினர் அமர்நீதி நாயனாருக்கு கூட ஒரு இறைவனுடைய பக்தி இருப்பதை அவர்கள் உணர்ந்து கொள்வார்கள் இவ்வாறாகத்தான் அமர்நீதி நாயனாருடைய வாழ்க்கையை நாங்கள் பார்க்கின்ற போது எல்லோருக்கும் தான் செல்வ செழிப்புடன் இருந்தது மாத்திரமல்லாமல் மற்றவர்களும் செல்வ செழிப்பாக இருக்க வேண்டும் எந்த ஒரு குறையுமே இல்லாமல் இருக்க வேண்டும் என்பதுதான் அமர்நீதி நாயனாருடைய நோக்கமாக இருந்தது அதற்காக பல்வேறு தலங்களுக்கு சென்றார் அங்கிருக்கின்ற அனைவருக்கும் உணவு உடை போன்ற பலவற்றை வழங்கினார் தன்னால் என்ன உதவியெல்லாம் செய்ய முடியுமோ அந்த உதவிகளை எல்லாம் செய்தார் இவ்வாறாக சிவ பக்தராக இருந்த இவர் பல்வேறு ஆண்டு காலமாக சைவத்துக்காக உழைத்தவர்களில் ஒருவராக காணப்படுகிறான் இன்றைய நாளிலும் அமர்நிதி நாயனர் தொடர்பான வரலாற்றை பார்த்திருந்தோம் மற்றும் ஒரு காணொலி வாயிலாக உங்களை சந்திக்கும் வரை விடைபெற்று செல்லும் நான் கலின் ஸ்டியகுமார் நன்றி நேர்களே